இதில் வந்து நம்ம கடைசியாக ட்ராக் பண்ணுறது வந்து ஆட்டோ ட்ராக் வந்து நான் பண்ணி வச்சுருந்தேன் ஆட்டோ ட்ராக் வந்து மேனுவல் ட்ராக் வந்து நான் பண்ணிட்டு சொல்கிறேன்னு ஸோ மேனுவல் ட்ராக் வந்து நான் ஆட்டோ ட்ராக் வந்து என்ன பண்ணுறேன் டெலீட் பண்ணிடுறேன் ஏற்கனவே பண்ண ட்ராக்ஸை மேனுவல் ட்ராக் அடிஷ்னலாக வந்து சில ட்ராக்ஸ் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஃபிஃப்டின் ட்ராக்ஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம எவ்வளோ ட்ராக்ஸ் நம்ம பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து அக்யூரசி கிடைக்கும் ஸோ நான் இந்த ஃபிஃப்டீன் ட்ராக்ஸை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் கேமரா அவள் மட்டும் பண்ணுறேன் ஸோ இப்போ ஜஸ்ட்டு கேமரா சால் கொடுப்போம் இப்போ கேமரா சால் மட்டும் நம்ம அடிஷனலாக கொடுத்துக்கலாம் இப்போ கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்திங்கன்னா ரெட் கலரில் தென் எல்லோ இஷ் வந்துருக்குது அப்போ என்னால் நம்ம இன்னொரு ட்ராக்கிங் வந்து பர்ஃபெக்டாக இல்லைன்னு அர்த்தம் ஸோ இது ரீசன் என்னன்னா ஒன்று ஒரு ரீசன் என்னன்னா ட்ராக்கிங் வந்து பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்கலாம் இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா ட்ராக் பண்ணது வந்து கரெக்டாக பண்ணலேன்னு அர்த்தம் ஸோ இது மேனுவல் ட்ராக் அப்படிங்கினால கண்டிப்பாக ட்ராக்கிங்கில் வந்து மிஸ் ஆக சான்ஸ் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ட்ராக் பாயிண்ட்டும் அதே இடத்துல தான் டிஸ்ப்ளே ஆகுது ஸோ அதனால் வந்து ட்ராக்கிங் வந்து கண்டிப்பாக வந்து மிஸ் ஆகலை ஸோ அப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா வந்து ட்ராக்கிங் பாயிண்ட் வந்து கம்மி அப்போ என்ன பண்ணணுன்னா ஆட்டோ ட்ராக் வந்து நம்ம பண்ணணும் ஸோ கேமரா செல் பண்ணதுன்னா பா ப்ராப்ளம் இல்லை நம்ம மறுபடி பண்ணிக்கலாம் ஸோ என்ன பண்ணுறேன் ஆட்டோ ட்ராக்ல செட்டிங்ஸில் ஸோ மேக்சிமம் நம்பர் ஆஃப் ட்ராக் வந்து நான் கொடுக்குறேன் சென்சிட்டி டென்சிட்டியும் வந்து ஃபுல்லாக வச்சுக்கலாம் ஸோ நம்ம எவ்வளோ மேக்சிமம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ மேக்சிமம் கொடுத்துட்டு இப்போது அப்படியே வச்சுட்டு ஜஸ்ட் வந்து நம்ம ரன் மட்டும் கொடுப்போம் ஓகே இது கண்டிப்பாக வந்து ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே ஆகும் அதனால பாஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோ ட்ராக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ ட்ராக்கிங் பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்குது ஆனால் மோஸ்ட்லி எல்லோ இஷ்யூ தான் இருக்குது நம்ம ரெட்டுலேருந்து எல்லோ வந்துட்டோம் இப்போ என்ன பண்ணோம்னா க்ளீன் அசிஸ்டன்ட் கொடுத்து மறுபடியும் ஒர்க்காக நம்ம கேமரா சால்வ் பண்ணோம்னா இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிடலாம் ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் கீப் ட்ராக் தேர்ட்டி மட்டும் கொடுத்துக்குறேன் மீதி இருக்கிறதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஓகே ஓகே இப்போ க்ளீன் அசிஸ்டன்ட் கொடுத்தோடனே மோஸ்ட்லி ரிமூவ் ஹெச் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் கேமரா சால்வ் கொடுக்கணும் ஏன்னா இப்போவும் அது எல்லோ இஷ்யூ அதான் இருக்குது கேமரா சால்வ் கொடுத்தா தான் அது வந்து சால்வ் ஆகும் ஸோ அதில் போயிட்டு கேமரா சால்வ் மட்டும் கொடுக்குறேன் சால்வ் ஃபார் த கேமரா ஸோ இது வந்து சீக்கிரமாக ஆகிடும் ஓகே இப்போ கேமரா சால்வ் ஆகிட்டுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலரெலாம் இருக்கு இல்லையா இங்கே இருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் வந்து இப்போது க்ரீன் கலர்லாம் மாறினா ஓகே இல்லைன்னா எல்லோ இஷ்யூ மாறினா ஓகே ஏன்னா நம்மளுக்கு மற்ற பாயிண்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து ஒயிட் கலர் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு பாருங்கள் இந்த பாயிண்ட்லாம் வந்து நம்மளுக்கு தேவையில்லை ஸோ அது வந்து ஆக்சுவலாக வந்து கரெக்டான டேட்டா கிடையாது எல்லோ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டான டேட்டா தென் க்ரீன் வந்துச்சு அப்படின்னா ஃபுல்லி வந்து கரெக்டான டேட்டா ஸோ இப்போ இந்த நம்ம ஒயிட் கலரில் இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணணும் ஸோ க்ளீன் கேமரா சால்வ் பண்ணதுக்கப்புறம் இது ஓரளவுக்கு நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம மறுபடியும் கேமரா சால்வ் பண்ணணும் தேவையில்லை க்ளீன் அசிஸ்டன்ட் மட்டும் கொடுத்து நம்ம வந்து இதை த்ரீ டி போயிடலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் ஆயிடுச்சு ஸோ நம்ம வந்து மேனுவல் ட்ராக் பண்ணது வந்து பத்துலேயும் எத்தோம் ஸோ மேனுவல் ட்ராக் வந்து மறுபடியும் பண்ணும் நான் என்ன பண்ணுறேன் அப்போ ஆட்டோ ட்ராக் வந்து ஆட்டோ ட்ராக் பாயிண்ட்ஸ்லாம் நான் என்ன பண்ணுறேன் டெலிட் பண்ணிடுறேன் டெலிட் திஸ் குரூப் கொடுத்துட்டு டெலிட் பண்ணிடலாம் ஓகே ஸோ இப்போது வெறும் மேனுவல் ட்ராக் மட்டும்தான் இருக்குது இப்போ மேனுவல் ட்ராக்லேயே நம்ம மறுபடியும் நிறையா பாயிண்ட்ஸ் வந்து ட்ராக் பண்ணணும் ஸோ நான் என்ன பண்ணுறேன் இன்னும் ட்ராக் பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டில் வந்து கண்டினியூ பண்ணுவோம்